அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே, முதல் கிரக அமைப்புகள் ஏதாவது கிரகங்களாவது டிரான்சிட் ஆகிருக்க மாற்றங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் மகர ராசிக்கு நான்காம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் சுகஸ்தானம் பெற்று அதே சமயத்தில் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான். ஸோ இந்நாலு பதினொன்று கூடியவன் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் மகர ராசி நேயர்களே. அப்போ மகர ராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவான் அந்த இடத்துல இருந்தவரையில், ஐந்தாம் இடத்தில் இருந்தவரையில், நாலு பதினொன்று கூடியவன் ஐந்தாம் இடத்துல இருந்தவரையில் ஓரளவுக்கு நன்மை நடந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த நாலு பதினொன்று கூடியவன் ஆறாம் இடத்துல சென்று மறைகின்ற பொழுது, அதே சமயத்தில் அந்த ஆறு கூடியவன் நாலாம் இடத்துல வந்து பரிவர்த்தனை யோகம் நடைபெறுகிறது. அப்போ ஆறு நாலு பரிவர்த்தனை நடைபெறுகின்ற காரணத்தினாலே குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இந்த மகர ராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மற்ற ஆஸ்பெக்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றதெல்லாம் எப்பொழுதுமே ஆசிஷுவலாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும். அப்போ எங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும், குடும்பம் சம்பந்தப்பட்டது, ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்டது, அதே சமயத்தில் திருமண வைபவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மங்கள விசேஷங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், எதிரிகள் சம்பந்தப்பட்டது, எதிரினா எதுங்க, தொழில் எதிரியாக இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், ஸோ இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், சிநேகமாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரியான போட்டிகள், எதிரிகள், இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் மகர ராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இதை தவிர்த்து தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழிலை பொறுத்தவரை தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவன் சுக்கிரன், அந்த பத்து கூடியவன் நாலாம் இடத்துல சென்று அமர இருக்கின்றார். அதே போல எட்டாம் அதிபதி உச்சம் அடைகின்றார் மகர ராசி நேயர்களே, அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ எட்டாம் அதிபதி வலுவாக இருக்கிறார், வலு பெறுவது என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த வலு பெறுகின்ற எட்டாம் அதிபதியோடு உங்க பத்தாம் அதிபதி சேர்கிறார். அப்போ தொழில் துறையை பொறுத்தவரையில், தொழில் ஸ்தானங்களை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே அதிக அக்கறையாக நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப இன்வால்மெண்டாக செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணணும் மகர ராசி அன்பர்களே. நீங்கள் என்னதான் கேர்ஃபுல்லாகவோ நீங்கள் ஹேண்டில் பண்ணாலுமே கூட, உங்களுடைய தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகம் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த விதமான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்தினாலும் சரிதா, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தினாலும் சரிதா, ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சு நடத்தினாலும் சரிதா, ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரிதா, பிஸ்னஸ் செக்டராக இருந்தாலும் சரிதா, ஷாப் மால், சூப்பர் மார்க்கெட், இனி எனி ஒன் பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும் சரிதா, தொழில் துறையை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே அதிக கவனம், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய முதலீடுகள் செய்வதை கொஞ்சம் தள்ளி போட வேண்டும் மகர ராசி அன்பர்களே. இதை நான் ஒரு புதிய முதலீடு போடலாம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன், இந்த மாதம்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மகர ராசினர்களே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் தள்ளி போடுவது சிறப்பானதாக இருக்கும். அடுத்த அடுத்த மாதங்களில் இந்த முதலீடுகளுக்கான காலங்கள் வந்து அமையும். அதே போல் ஒரு லோனுக்காக, அப்ரூவலுக்காக, லோனுக்காக முயற்சி பண்ணுறது, இல்லைன்னா கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, இன்ட்ரெஸ்ட் வாங்குறது, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது, இது மாதிரி பண வரவு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மகர ராசி நேயர்களே. ஸோ தொழில்துறையை பொறுத்தவரையில் வருமானம் நிலையானதாக இருக்கும். சென்ற மாதங்கள் என்ன இருந்ததோ அந்த நிலையான வருமானங்கள் இருக்கும், மிதமான வருமானதாக இருக்கும். வருமானம் வரவு செலவுகளை பொறுத்தவரையில் ஈக்குவலானதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே. தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால், இம்ப்ரூவ்மெண்ட்டோ அல்லது வந்து பிஸ்னஸ் இன்க்ரீஸோ இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, நிலையானதாக இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட்டில் அடுத்தடுத்த மாதங்களில் நடைபெறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் தொழில் ஸ்தான அதிபதி வலு பெறுவதனாலே நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது.
சோ நீண்ட நாட்களாக வேலை இல்லாம இருந்து வரக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்ல வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். சோ நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும், தொழில் துறையை பொறுத்தவரையில் உங்க வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கான மாதமாக அமைகிறது மகர ராசி நேயர்கள். சோ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமா இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையை இழந்தவர்கள் மீண்டும் வேலைக்கு சென்றக்கூடிய ஜாயின் பண்ணக்கூடிய ரீஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோ சேலரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாவதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றும் லாஜிஸ்டிக் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே சமயத்தில் அந்த ஷிப் கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த தொழில்துறையை பொறுத்த குறிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு இருந்த தொழில் தடைகள், எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு தடைகளாகவே இருந்து வருது. எனக்கு இது ஒரு ரெமெடி சொல்லுங்க, இல்லை இந்த தடைகளை விளக்க வேண்டும். கம்பெனி என்ன நம்பி ஒரு 150 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 150 குடும்பங்கள் இருக்கு, நான் அவங்கள வந்து காப்பாற்றி ஆகணும். ஸோ எனக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்கன்னா, இது சொல்லக்கூடியது அனைத்தும் பொதுவான பலன்களையாகும். உங்களுக்கு துல்லியமான விரிவான பலன்கள் வேண்டும், அக்யூரன்ஸான ஒரு பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய சுயமான ஆரஸ்கோப்பை விட்டு உங்கள் பர்த் சார்ட்டை வச்சு தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மகர ராசி அன்பர்களே. ஸோ தொழில் தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அந்த தடையை எப்படி விளக்க வேண்டும் என்பதை உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அதே போல வருமானங்கள், வரவு செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும். ஸ்கின் அலர்ஜி சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக மகர ராசி அன்பர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஆரோக்கிய குறைவு சம்பந்தப்பட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபேமிலியை பொறுத்தவரை முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசியை பொறுத்தவரையில். வெளியில பிசினஸ் நல்லா இருந்து, வேலை வாய்ப்புகள் நல்லா இருந்து, வருமானங்கள் நல்லா இருந்தா ஃபேமிலி சுமாரானதாக இருக்கும். அதே சமயத்தில் ஃபேமிலி நல்லா அட்ராக்டிவாக இருந்தாங்க, அல்லது ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்க, ஜாயிண்டாக இருந்தாங்க, சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, வெளியில் அவர்களுடைய வருமானங்கள் பாதிக்கப்படும். ஸோ ஏனி ஒரு பாவம் வேலை செய்யும், ஒரு பாவம் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கும். ஸோ குடும்பத்தை பொறுத்தவரையில் மாறுபட்ட விஷயங்கள் இங்கே நடைபெறும் மகர ராசி அன்பர்களே. அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் புரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். சின்ன சின்ன மன வருத்தங்கள் மட்டுமல்லாது, காரணமே தெரியாமல் பிரிஞ்சிருப்பீங்க. எதனால் அவர் அப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, எதனால் அந்த அம்மா அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு விஷயமே தெரியாமல் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. நிச்சயமாக இது எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது. இது ஒரு சதியோ, ஒரு மனக்குழப்பமோ, ஒரு மனசங்கடமோ உங்களுக்கு இருக்கும், அல்லது மனசில் ஒரு பயம் கூட இருக்கும், மீண்டும் வருவார்களா அப்படிங்கிற மனசில் ஒரு பயம் கூட உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அந்த குழப்பங்கள் தீர்வதற்கு உங்களுடைய ஆரஸ்கோப்பை பார்த்து அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் செய்து, உண்மையான பரிகாரங்களை, சரியான என்ன பரிகாரம் சொல்லப்படுது அதை கரெக்டாக செஞ்சீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் மீண்டும் முன் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் துறையை பொறுத்தவரையிலே நிச்சயமாக மகர ராசியினர்களை எந்த பாவம் எப்படி இருந்தாலும் சூரியன் உச்சமடைந்திருக்கிறார் அப்படி பார், அதுவும் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் உச்சமடைந்திருக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அரசியலை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிய பதவி, பட்டம், பொறுப்பு, அந்தஸ்து இவையெல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. ஸோ அரசியலில் வெற்றி வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமாவை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்கள் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதிக அலைச்சல்கள் இருக்கும், நிறைய கடின உழைப்பு தேவைப்படும். அதே சமயத்தில் பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்கே செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த ஆடிட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், வக்கீல் சம்பந்தப்பட்ட, அட்வொகேட் சம்பந்தப்பட்டவங்க,
ஜட்ஜஸ் சம்பந்தப்பட்டவங்க, டாக்டர் சம்பந்தப்பட்டவங்க இவங்க எல்லாம் கூட உங்களுடைய ஃபண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிச்சயமாக அந்த ஆடிட்டிங் செய்யக்கூடியவங்க உங்களுடைய ஆரோஸ்கோப்பை செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பில்டர்ஸ், அந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் பண்ண தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே சமயத்தில் டெண்டர் எடுத்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இதெல்லாமே அரசாங்கம் சார்ந்த தொழில். ஏன்னா அரசாங்கத்துடைய பர்மிஷன், இந்த நாலு தொழிலுக்குமே அரசாங்கத்துடைய அப்ரூவல் கண்டிப்பாக வேணும். அது ரியல் எஸ்டேட் ஆனாலும் சரிதான், பில்டர்ஸ் ஆனாலும் சரிதான், டெண்டர் ஆனாலும் சரிதான், ப்ளூ மெட்டல்ஸ் ஆனாலும் சரிதான். ஸோ இந்த நாலு விஷயத்துக்குமே நிச்சயமாக உங்களுக்கு அந்த அரசாங்கம் சார்ந்த தொழிலை பொறுத்தவரையிலே உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய மறைமுக எதிரிகள், தொழில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் இதெல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை தீர்வதற்கு நீங்கள் எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், இந்த தீர்வதற்கான வாய்ப்பு ஏப்ரல் மாதம் தருகிறது. ஆனால் உங்கள் ஜாதகம் அதுக்கு வாய்ப்பு தருகிறதா என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு, ஸோ நாம் இதுவரையிலும் நான் சொன்ன எல்லாமே பொதுவான பலன்கள் ஆகும். இது 100% உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் அல்லது உங்களுடைய பர்த்து சார்ட்டை வச்சு தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு பர்த்து சார்ட்டோ இல்லை பிறப்பு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நம்மளுடைய சார்பாக வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கான லிங்கை நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதே போல் நடுவுலேயே லிங்க் வரும், அந்த லிங்கை பயன்படுத்தி வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப்ங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் பதிவு பண்ணுங்க. ஸோ அதை எடுத்து நாங்கள் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வேத முறைப்படி திருக்கணித பிரகாரம் வேத முறைப்படி அதை கையாலேயே அந்த ஜாதகத்தை எழுதி திருப்பி உங்களை கூப்பிட்டு அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக தெளிவாக தெரிவிப்போம். ஸோ அக்யூரட்டான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை பதிவு பண்ணுங்கள்.